அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அஞ்சல் துறையிலேருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற வேலை வாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்பிற்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் கிடையாது, டேரெக்டாக என்ட்ரி மூலமாக செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பிற்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி படித்தவங்க யார் வேணாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது ஒரு நிரந்தர பணியிடம். இந்த பணியிடத்திற்கான விண்ணப்பிற்கான கடைசி தேதியானது ஜூன் 15 சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டம் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிற்கான கடைசி தேதியானது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் நோட்டீஸ், இல்லை பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லி 15/6/2020 இருக்காங்க. ஸோ ஜூன் 15 மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்திய அஞ்சல் துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டக்கூடிய இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிற்கான அப்ளிகேஷன் ஃபார்மட்டி தான், இதற்கான டவுன்லோட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய்ட்டு இந்த ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை கேட்டக்கூடிய தகவலை கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இதில் ஒட்டணும். அதுபோல் தேவையான ஆவணங்கள் அனைத்தினுடைய செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸை நீங்கள் கண்டிப்பாக இதில் அட்டாச் பண்ணி இதில் இணைத்து அனுப்பணும், சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவர்னு சொல்லக்கூடிய இந்த பணியிடத்துக்கு தான் வந்து ரெக்ரூட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் கார் டிரைவர், இல்லை பல்வேறு வகையான பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது ஒவ்வொரு டிவிஷன் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு டிவிஷன் எந்த டிவிஷனுக்கு விண்ணப்பிக்க விரும்பினோ அந்த டிவிஷனுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய அட்ரஸும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதற்கான கல்வித்தொகுதியை நீங்கள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 27 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இன்கேஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் சேர்ந்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வயது தளரும். ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 ஆண்டுகளுக்கான வயது தளரும் கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும், சரிங்களா? அதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 19,900 ரூபா பேசிக் சேலரி ப்ளஸ் மற்ற அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய நிரந்தர பணியிடம் தான், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 30/3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூன் 15 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், கூடவே டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பணியிடமே வந்து ஸ்டாஃப் கார் டிரைவருக்கானது அப்படின்றதால கண்டிப்பாக நீங்கள் இதை வந்துட்டு லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அதாவது எந்த விதமான எக்ஸாமினேஷன் இருக்காது, டிரைவிங் மட்டும், அதாவது ப்ராக்டிக்கலாக டிரைவ் எப்படி பண்ணுறீங்கன்ற விஷயங்களை மட்டும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி மட்டும் வைப்பாங்க, மற்றபடி வேறு எந்த விதமான டெஸ்ட்டும் இருக்காது. டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் இது, ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஆஃப்லைன் மூலமாக என்ன விண்ணப்பிக்கணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்கள் ஜூன் 15 முன்னாடி உங்களுடைய அனைத்து விதமான ஆவணங்களையும் இணைத்து எந்த டிவிஷனுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ கோவாக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா இந்த சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் கோவா டிவிஷன் மாப்பூசா 403507 சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மாக ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்டோ அனுப்பிச்சு வைக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தது வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.